தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமண தடை, குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷுஜாத் நசியந்தி சகலாரோகா. சத்தியம் சத்தியம் வதாம்யகம். அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த டிசம்பர் மாதம் 2023 ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துக்குண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை முதல்ல பார்த்துடுவோம். மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் இதில் சில மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும். மேஷ ராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை. தனுசு ராசியில் புதன். கும்பராசியில் சனி பகவான். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் என்னென்ன கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, டிசம்பர் 16 அன்னைக்கு சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மார்கழி மாத பிறப்பு. டிசம்பர் 26 அன்னைக்கு சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. டிசம்பர் 28 செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த போகிறாரு. இந்த டிசம்பர் 28 வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரங்களுக்கும். டிசம்பர் 29 அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 29 அன்னைக்கு புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து விருச்சிக ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை கடகராசியிலிருந்து துவக்கிறாரு. இந்த மாதத்தில் சொந்த வீட்டிலேருந்து, அதாவது தன்னுடைய ஆட்சி வீட்டிலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அல்லது முக்கியமான நாட்கள், டிசம்பர் 12 கார்த்திகை மாத அமாவாசை, டிசம்பர் 17 தனுர் மாத பூஜை ஆரம்பம். அதாவது டிசம்பர் 16 ராத்திரி 17 விடியற்காலை 3:17 சூரியன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தனுர் மாத பூஜை ஆரம்பம், அதாவது மார்கழி மாத பிறப்பு. டிசம்பர் 18 சம்பக சஷ்டி, சம்பா சஷ்டின்னு சொல்லுவா. இந்த தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய கந்த சஷ்டி கொண்டாட முடியாதவா, இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய சம்பக சஷ்டியை அன்னைக்கு உங்கள் வீட்டில் பூஜை பண்ணலாம். அன்னைக்கு நீங்கள் உங்களோட பிரார்த்தனைகளை செலுத்தலாம். இதுக்கு ஈக்குவலண்ட், அதாவது கந்த சஷ்டிக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சஷ்டி எதுன்னா இந்த சம்பக சஷ்டி தான். டிசம்பர் 23 வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் திறப்பு. டிசம்பர் 24 பிரதோஷம், கார்த்திகை விரதம். டிசம்பர் 26 ஆருத்ரா தரிசனம், அதாவது 23 வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் திறப்பு. அதே மாதிரி டிசம்பர் 26 ஆருத்ரா தரிசனம். 23 வந்து பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு விசேஷமான நாள், 26 வந்து சிவபெருமானுக்கு விசேஷமான நாள். இதுக்கு நடுவில் 25 கிறிஸ்மஸ், உலக அளவில் கொண்டாடப்படக்கூடிய கிறிஸ்மஸ் ஜெயந்தி கொண்டாடப்படக்கூடிய வகையில் இருக்குது. இதுதான் இந்த மாதத்திற்குண்டான சுப நாட்கள். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு, உங்கள் ராசிக்கு 6 இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கிற சனியின் பார்வை உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய சொத்து விஷயமாக. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி நண்பர்கள்
முடிஞ்ச வரைக்கும் அப்பா கிட்ட எந்த விதமான வாக்குவாதத்தையும் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் தன்னுடைய பயணத்தை இரண்டாம் இடத்திலிருந்து துவக்கிறாரு. அதனால் இந்த மாதம் வார்த்தைகள் சற்று பலமாக இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் குரு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால மிதுன ராசியில் பிறந்த வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள் ஏகோபித்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் இருக்காரு. அவர் மாத கடைசியில் ஆறாம் இடத்துக்கு வக்கர கதியில் வர்றாரு இந்த மாத கடைசியில். இதனால் உங்களுக்கு என்ன பலன்னா, சப்தமஸ்தானத்தில் புதன் குரு பார்வையில் புதன் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் வழக்கு விஷயத்திலையும் சொத்து விஷயத்திலையும் அப்பா கிட்டேயோ இல்லை வெளியாளுங்ககிட்டயோ ரொம்ப கோபத்தை காண்பிக்காதீங்க. இந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு எச்சரிக்கை மணி. மற்றபடி பெரிய கெடுபலன்கள் இல்லை. பட் இருந்தாலுமே இந்த ஒரு கெடுபலனே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிளவை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சுபமான நாட்கள், அதாவது காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 13, 14, 15, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தில் இந்த நாட்கள்னால் சந்திரனை பொறுத்து அமையக்கூடிய நாட்கள். அதே சமயம் அதே சந்திரனை வைத்து சந்திராஷ்டம நாட்கள்னு சில நாட்கள் 2.5 நாட்கள் இருக்குது. உங்களுக்கு மனக்குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் 15 டிசம்பர் 15ஆம் தேதி மதியம் 1:44 டிசம்பர் 17ஆம் தேதி மதியம் 3:44 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டமத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறாரு. அதாவது ஆட்சி வீட்டை 8ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறாரு. அதனால் உங்களுடைய வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்களால சொல்ல வர முடியாது. அவங்களால ஃப்ரீயாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதற்கு காரணம் 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 8ஆம் இடத்துல மறையிறதுனால தான். இந்த 8ஆம் இடத்துல எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை. அதனால் உங்களுக்கு வார்த்தை குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பலன்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்த மிதுன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த மாதம் எக்ஸ்கர்ஷன், அதாவது அவுட்டிங் போகிறது, இல்லாட்டி மலை வாசஸ்தலங்களுக்கு சென்று வருவது போன்ற சந்தோஷமான அனுபவங்களை பெறுவார்கள். படிப்பை காட்டிலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கலைத்துறையில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அதன் மூலமாக உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக காரிய பலிதத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த செல்வாக்கை மீட்டு கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாட்கள் இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடமான தனுசு ராசி அதிபதி குரு 11ஆம் இடத்திலிருந்து வக்கரகதியில் சப்தமஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் அந்த இடத்துல இருக்க போகிறாரு. இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே புதன் அங்கே தான் இருக்காரு. குருவின் பார்வையில் புதன் இருக்காரு. அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஞானம் சித்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஞானம்னா உடனே ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் போகிறதுலாம் இல்லை, அறிவு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இது நண்பர்கள்னு சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உத்தியோக ரீதியாக உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்களின் அனுகூலமான பலன்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் முறையில் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். சொந்தமாக தொழில் துவங்கணும், தொழில் அமையாமல் இருக்குது, வேலை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் சார்ந்த தொல்லைகள் ஓரளவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், ருண ரோகஸ்தானத்தில் ருண ரோகாதிபதியான செவ்வாய் சூரியனோடு சேர்ந்து 3ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து இருக்காரு சனியின் பார்வையில். அதாவது உங்களுடைய கடன் சார்ந்த சிபில் ஸ்கோர் ஏதாவது குறைக்கணும் இல்லை ஜாஸ்தி ஆக்கணும்,
இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கிரெடிட் கார்டில் பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதம் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது, வீண் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணோம் இல்லை பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணோன்னு போனீங்கன்னா அதிகப்படியான வட்டி கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பேசுங்க. உங்களுடைய கோபமான வார்த்தைகளை பேசினா எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது நல்லது. மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சந்திரன் செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக சில இடமாற்றங்கள் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது. அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு தேவையாக இருக்கும், அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது வீடு வாங்கிறதுக்கோ இல்லை இடம் வாங்கிறதுக்கோ லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் லீகல் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த லேண்டு விஷயத்தில் இடம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை லீகல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். முருகன், அதுவும் சுவாமிமலை முருகனை வழிபடுங்கள். முருகனே உங்களுக்கு குருவாக இருந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்த வேண்டும் எனும் பிரார்த்தனையை அந்த முருக கடவுளான சுவாமிநாதனிடமே சமர்ப்பித்து உங்களுடைய தொல்லைகளுக்கும் உங்களுடைய சங்கடங்களுக்கும் தீர்வை தரக்கூடிய ஆசிரிய பணியை ஆசானாக இருந்து உங்களுக்கு வழிநடத்த அவனிடமே பிரார்த்தனையுங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களாக அமைந்திட உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும், உங்களுடைய சந்தோஷங்கள் அதிகரித்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.